போலந்து நாட்டிலிருந்து வந்த விமானத்தில் பார்சல் பெட்டியில் இருந்த விஷ சிலந்திகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். விஷ சிலந்திகள் தமிழகத்திற்கு கொண்டு வந்தது யார்? சரக்கு விமானத்தில் மசாலா பொருட்கள் என்ற பெயரில் ரகசிய அறையில் பதுக்கி கடத்தப்பட்ட 107 விஷச்சிலந்திகள் சென்னை விமான நிலையத்தில் சிக்கியுள்ளது. அதிக விஷத்தன்மை கொண்ட இந்த சிலந்திகளை அருப்பு கோட்டைக்கு அனுப்பியது யார்? சிக்கியது எப்படி? போலந்து நாட்டிலிருந்து சரக்கு விமானம் ஒன்று சென்னை பழைய விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த சரக்கு பார்சல்களை சென்னை விமான நிலைய சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது ஒரு பார்சல் அருப்புக்கோட்டை முகவரிக்கு வந்திருந்தது. அதில் சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பார்சலில் குறிப்பிடப்பட்டிருந்த முகவரி மற்றும் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டனர். ஆனால் அவை போலியானவை என்று தெரிய வந்தது. இதையடுத்து பார்சலை சுங்கத்துறையினர் பாதுகாப்புடன் திறந்து பார்த்தனர். அதில் சிறிய சிறிய கண்ணாடி குப்பிகளில் உயிருடன் கூடிய சிலந்தி பூச்சிகள் இருந்துள்ளது. மொத்தம் 107 குப்பிகளில் 107 சிலந்தி பூச்சிகள் அடைக்கப்பட்டு சந்தேகம் வராத வகையில் பார்சல் செய்யப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த சுங்கத்துறையினர் சென்னை பெசன் நகரில் உள்ள மத்திய வனக்குற்றப்பிரிவு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் விரைந்து வந்து சிலந்தி பூச்சிகளை ஆய்வு செய்தனர். சிலந்திகள் அனைத்தும் கொடிய விஷத்தன்மையுடைய மத்திய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ நாடுகளில் அடர்ந்த வனப்பகுதிகளில் காணப்படுபவை என்று தெரிய வந்துள்ளது. மேலும் இவைகளை இந்தியாவிற்குள் அனுமதித்தால் வெளிநாட்டு நோய்க்கிருமிகள் நாட்டில் பரவ வாய்ப்புள்ளதாக வனக்குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் எச்சரிக்கை செய்தனர். இதையடுத்து சுங்கத்துறையினர் இந்த சிலந்தி பூச்சிகள் அடங்கிய பார்சலை மீண்டும் போலந்து நாட்டிற்கே திருப்பி அனுப்ப முடிவு செய்தனர். விஷச்சிலந்திகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சுங்கத்துறையினர் கொடிய விஷம் கொண்ட சிலந்தி பூச்சிகளை வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்தது யார்? எதற்காக இறக்குமதி செய்கின்றனர்? ஏதாவது நாச வேலைக்கான சதித்திட்டம் உள்ளதா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஷச்சிலந்திகள் பார்சலில் அனுப்பப்பட்ட தகவல் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி மாணவிகளுக்கான வாட்ஸ்அப்